ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெஸ்ஸிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம கிளாத்தில் எப்படி பூ செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த கிளாத்தில் பூ செய்யணுமோ அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிளேட்டு வச்சு, நான் சின்ன பிளேட் தான் வச்சுருக்கேன், அதை வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த பிளேட்டை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த சர்க்கிள்லையே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்துக்கோங்க. நான் பேக் சைடில் வந்து சிங்கிள் த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கோங்க, கார்னரில் போட்டுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாருங்கள், நான் வந்து கடைசியாக முடிச்சிருக்கல அந்த ஊசி வச்சுருக்கிற அந்த நூலை வந்து அப்படியே பிடிச்சு நம்ம வந்து இழுக்கணும். ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ப்ரெஷர் கொடுத்து இழுங்க. ரொம்ப ஸ்பீடாக இழுத்தீங்கன்னா நூல் வந்து அத்துரும், அப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கோங்க. அந்த ஊசி வச்சுருக்கிறத இழுத்தக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டிருப்போம்ல, அந்த இதையும் கொஞ்சம் மெதுவாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போது நம்ம இழுத்ததுக்கப்புறம் நல்லா பக்கத்தில் எல்லா எட்ஜஸும் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாட் போட்டு அந்த சொட்டை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி ஊசி கோர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த நூலை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஃப்ளவர் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் எடுத்துருக்கிறேன். அந்த ஊசியை துணியிலருந்து கீழேருந்து விட்டு மேலே எடுக்கணும். அந்த ஊசி இருக்குல்ல, அதில் அந்த ஃப்ளவர் பீடை ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் அந்த ரவுண்ட் பீடு. இப்போ ஊசியை வெளியே எடுத்துட்டு அந்த ரவுண்ட் பீடை மட்டும் விட்டுட்டு நீங்கள் அந்த ஃப்ளவர் பீட் இருக்குல்ல அதுக்குள்ளே திரும்பியும் ஊசியை இன்சர்ட் பண்ணுங்கள். கீழே வழியாக எடுத்துருங்க. இதே மாதிரி ரெண்டு தடவை நீங்கள் வந்து அந்த ஊசியை கீழேருந்து எடுத்து பீடை விட்டுட்டு அந்த ஃப்ளவர்க்குள்ளே ரெண்டு தடவை போட்டிங்கன்னா டைட்டாக ஆகிக்கிடும். இப்போது பேக் சைடில் திருப்பி ரெண்டு நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பட்டு பாவாடை சட்டை, 2 வயசு குழந்தைக்குள்ள சட்டையை வந்து ஸ்டிச் பண்ணதை எடுத்திருக்கேன். அதில் சென்டரில் இந்த பூவை வச்சு நான் இப்போ தைக்க போகிறேன். நான் இப்போ தச்சு முடிச்சிட்டேன், பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கிளாத்தில் ஃப்ளவர் செஞ்சு ட்ரெஸ்ஸை டெக்கரேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.